அதாவது ஒரு ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நடிகரை பயங்கரமாக பாராட்டுவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க, எந்த ஒரு ஹீரோக்காகவும் தன்னுடைய ஹீரோவை விட்டு தரவே மாட்டாங்க. ஆனால் அதே ரசிகர் திரையுலகுக்கு வந்து ஒரு நடிகராகவோ இல்லை இயக்குனராகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால் அந்த ரசிகத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சி பக்குவமாகி ரொம்ப கரெக்டாக நடந்துக்குவாங்க, மற்ற ஹீரோக்களையும் மதிப்பாங்க. போட்டி ஹீரோக்களை கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு வார்த்தை பிரயோகத்தின் மூலம் வந்து தப்பாக பேச மாட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் விதிவிலக்கோ நம்ம ரத்னகுமார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் சில பல வருடங்களாக அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, குறிப்பாக சோசியல் மீடியாவில். யாரை பற்றி பேசலான்னா, மேயாதமான் ஆடை குழுகுழு படங்களின் இயக்குனர் நம்ம ரத்னகுமார் அவர்கள் தான். அவர் ஒரு தளபதி விஜயோட வெறியன் அப்படின்னு நமக்கும் தெரியும், அவரும் சொல்லியிருக்காரு. அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தலை அஜித்தை பற்றி தாறுமாறாக கண்ணா பின்னான்னு திட்டி சோசியல் மீடியாவில் வந்து பகிர்ந்திருக்காரு அவருடைய கருத்துக்களை. அது கூட பரவாயில்ல, இப்போது சில படங்கள் இயக்கிட்டாரு, சில படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு, திரைக்கதையில் உதவி பண்ணியிருக்காரு. ரத்னகுமார்னா யாருன்னு ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு கிட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் வெர்சஸ் அஜித்தை விட விஜய் வெர்சஸ் ரஜினி அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போது கிடைக்கிற கேப்பெல்லாம் ரஜினியை வந்து மறைவுமாக ட்ரோல் பண்ணுறாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அவருடைய பதிவுலாம் இருந்துச்சு, குறிப்பாக இந்த லியோ படம் சம்பந்தமாலாம். இப்போது அதோட உச்சமாக நம்ம ரத்னகுமார் அவர்கள் லியோ படத்தோட வெற்றி விழாவில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, முதல்ல விஜயை வந்து கட்டி அணைத்து அவருடைய வாழ்த்தையும் அன்பையும் பெற்றுட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜயை வழக்கமாக புகழ்ந்து பேசினார். விஜய் சார், குறிப்பாக விஜய் அண்ணான் தான் மென்ஷன் பண்ணார். விஜய் அண்ணா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை கூட மற்றவங்களை நிற்க வச்சு அவர் உட்காந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடிய கலைஞன், படைப்பாளி, தலைவன் அப்படிலாம் சொன்னவர் திடீர்னு ரஜினியை அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா ஜெயலலிதா ஆடியோ நடிச்சல ரஜினி அவர்கள் வந்து காகம் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே பறக்காது, ஆனால் பருந்து மேலே மேலே பறக்கும்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. அப்போது காகம்னா விஜய், பருந்துனா ரஜினின்னு அவர் குறிப்பிடுறதா எல்லாருமே சொன்னாங்க. இப்போ அதற்கு பதிலடியாக நம்ம ரத்னகுமார், பருந்து எவ்வளோ உயர உயர பருந்தாலும் பசிச்சா கீழே இறங்கித்தான் வரணும் அப்படின்னு அவருக்கே உரிய கொஞ்சம் நக்கலான முறையில் வந்து அவர் சொன்னார். ஸோ இதை கேட்ட ஆடியன்ஸு, குறிப்பாக விஜய் ரசிகர்கள் பயங்கர கரகோஷம் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் சில சினிமாவர்கள் எதுக்குப்பா இந்த சண்டை, தேவையில்லாத பதிலடி அப்படின்னு சொல்லி வருத்தப்படவும் செஞ்சுருக்காங்க. ரத்னகுமார் பேசுனது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.